வெல்கம் டு கலைகள் இரளம் சேனல். இன்றைக்கி நம்ம விஷாரத் பூர்வாரத்தில் பாருங்கள், நாதான் தோஸ்த் இந்த ஸ்டோரியோட சாரான்ஸ் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, நாதான் தோஸ்த் கஹானி கா சாரான்ஸ் லிக்கர் கஹானி கலா கி திருஷ்டி சே உஸ்கி விசேஷ்தாயேம் லிக்கியே அப்படின்னு கொடுத்து டாபிக் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து நாதான் தோஸ்த் அப்படின்னா இன்னசென்ஸான ஃப்ரெண்டு அப்படின்னு அர்த்தம். தோஸ்த்னா ஃப்ரெண்டு, நாதான் மீன்ஸ் இன்னசென்ஸ். அப்புறம் இதை யார் ரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரேம்சந்த். ரைட்டர் நேம் வந்து பிரேம்சந்த். பிரஸ்தாவனா இன்ட்ரடக்ஷன். கஹானி தத்துவம் கோ லேக்கர் வித்வானோமே மத் பேதுஹ யஹாம் பகுமானிய தத்துவம் கே ஆதார் பர் நாதான் தோஸ்த் கஹானி கி ஆலோசனா கி ஜாத்திக. இப்போ ரைட்டரோட ஒவ்வொரு எண்ணங்களும் ஒவ்வொருத்தருக்கும் உள்ள தாட்ஸு அவங்களோட ரைட்டிங் ஸ்டைலு இது எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் என்னவாக இருக்கும், வேறு வேறையாக இருக்கும். அவங்களோட கருத்துக்களும் வேறுபடும். எல்லாருமே சேமாக எழுத மாட்டாங்க. இது இதில் வந்து நம்ம நாதான் தோஸ்த் அப்படிங்கிற கதையை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதில் வரக்கூடிய தத்துவங்களை வச்சு ஆதாரமாக வச்சு எப்படி எப்படிலாம் அந்த கதை வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லேக்கக் பரிச்சயா கவி பரிச்சயா பாருங்கள். லேக்கக் ரைட்டர் இன்ட்ரடக்ஷன். நாதான் தோஸ்த் நாம கஹானி மூன்சி பிரேம்சந்தகி கஹானிக ஆப்கோ உபன்யாஸ் சாம்ராட் மானா ஜாத்தாக. இவரை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், மூம்சி பிரேம்சந்த் வந்து உபன்யாஸோட சாம்ராட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உபநிடதங்களின் அரசன், ஏன்னா அந்த அளவுக்கு உபநிடதங்கள் உள்ளது எழுதுறதில் கிரேட் கிரேட் டேலண்ட் உள்ள ஒரு ரைட்டர். ஆப்னே தீன் சௌ சௌ சே அதாவது 300 அதிக் கஹானியாம் லிக்கிகே 300க்கும் மேற்பட்ட கஹானி ஸ்டோரி எழுதியிருக்கார் லிக்கிஹைம். ஷிர்ஷிக் டைட்டில், இந்த டைட்டில் வந்து இதுக்கு ஆப்டாக இருக்கா அப்படிங்கிறத பற்றி நம்ம அங்கே டெஃபினேஷன் கொடுக்கணும். கேஷவ் சிடியா கே அண்டோம் கோம் சுரக்ஷித் ரக்னா சாத்தா தா. அந்த சிடியா பேர்டோட அண்டா, ஒரு பறவை இருந்துச்சு, அந்த பறவையோட முட்டைகளை வந்து பாதுகாக்கணும்னா யார் வந்து எடுத்தா, கேஷவ் வந்து எடுத்தான். இசி உத்தேசியசே அந்த நோக்கத்தில் தான் வக் அண்டேகோ சூத்தா பி ஹ ஒரு துணி வச்சு அந்த துணியில் எடுத்து வச்சுருந்தான். உசை மாலும் நகிதா, ஆனால் அவனுக்கு தெரியாது கி சிடியா கந்தே அண்டேகோ நகி சீத்தே. கந்தே அண்டோ அண்டோ மீன்ஸ் யாராவது டச் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகிடும் அப்படின்னா, யாராவது அதுக்கு வந்து தெரியும் கீழே விழுந்துருச்சு நம்ம முட்டை அப்படின்னாலும் அது வந்து என்ன பண்ணாது, அதை அக்செப்ட் பண்ணிக்கிடாது. அந்த நம்ம கூண்டில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கை பட்டுருச்சுல, அதனால் அது என்ன பண்ணாது, அது வந்து கந்தே முட்டை அப்படின்னு எடுத்துக்கிடும். அழுக்கான முட்டை, இது வந்து பொறிக்காது, இது வந்து நம்ம முட்டை இல்லை அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிடும். இஸ்தரக் பலாயி கர்ணே ஜாக்கர், இதே மாதிரி அவன் வந்து என்ன நினச்சான், இது வந்து தொடச்சி நம்ம நல்லதாக வச்சிடலாம், எடுத்து கீழே விழுந்துச்சுலாம் அந்த முட்டையை எடுத்து வச்சிடலான்னு சொல்லி நினச்சது வந்து என்னவாயிடுச்சு, அந்த நல்லது நினச்சது ஆப்போசிட் ரியாக்ஷன், கெட்டதாக மாறிடுச்சு. ஏன்னா அந்த முட்டையை அது என்ன பண்ணாது, அடை காக்காது. வக் தோஸ்தி பீக, அது வந்து நல்லவனாக இருந்தாலும் நாதான் பீக, அது வந்து செய்யக்கூடிய முறை அது வந்து என்னென்னா அது அக்செப்ட் பண்ணுமா அப்படிங்கிறது யாருக்கு தெரியாது, இவனுக்கு கேஷவுக்கு தெரியாது. நம்ம முட்டையை எடுத்து வைக்கிறோம், கீழே விழுந்துச்சு அதனால் எடுத்து வைக்கிறேன், அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடுறோம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிட்டான். ஆனால் அவனுக்கு தெரியாது இந்த முட்டை வந்து எடுத்து வச்சா பொறிக்காது, முட்டையை வந்து கீழே தள்ளி விட்டுறோம் குருவி அந்த சிடியா அப்படிங்கிறது அவனுக்கு இன்னசென்ஸாக இருந்தான். அந்த ரீசன் அவனுக்கு தெரியாமலே இருந்தது, தெரியாமலே அவனை அறியாமலே அதுக்கு என்ன பண்ணிட்டான், கெடுதல் பண்ணிட்டான். ஃப்ரெண்டாக நினச்சி வச்சு நல்லது நினச்சி வச்சாலுமே அது கெடுதலாக முடிஞ்சிருச்சு. இசிலியே நாதான் தோஸ்த் இஸ் கஹானி கேலியே உத்தம சிர்ஷிக்க, அதனால் இந்த டைட்டில் வந்து அதுக்கு ஆப்டான டைட்டில் தான் கஹானிகா சாரான்ஸ். இப்போ தான் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகிறோம். ஸ்டோரி என்ன ஸ்டோரியோ அதை நம்ம இந்த ரெண்டு பேரால் நம்ம சொல்லணும். கேஷவ் ஔ ஷியாமா தோனும் பாய் பகந்தே அக்கா அண்ணனும் சிஸ்டர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் கேஷவும் ஷியாமா அப்படிங்கிற ரெண்டு பேர். கேஷவ் படாத்தா, கேஷவ் வந்து அண்ணன், ஷியாமா வந்து சோட்டித்தி, அப்போ அவன் தங்கை. ஓகே, யங்கர் உன்கே கர்கி கார்னர், அதாவது இந்த கார்னிஸ்னா அந்த இதில் கார்னராக இருக்குல்ல அந்த இடத்துல வந்து ஃபோர்டிகோ அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல அதுதான், அந்த இடத்துல அந்த மாதிரி அவங்க வீட்டில் அந்த வீட்டு முன்னால் வந்து
கார்னரில் வந்து பர் சிடியாக்கா ஏக் ஹோன்சலா தான் ஒரு கூடு இருக்குது. ஹோம்சலா மீன்ஸ் என்னது, ஒரு நெஸ்ட் இருக்குது, கூடு வந்து கட்டியிருக்குது ஒரு குருவி. ஹோம்சலையுமே சிடியானே அண்டே தியே தே முட்டை இட்டு வச்சுருக்கு. அந்த கூடில் என்னவும் இருக்குது, முட்டையும் இருக்குது. கேஷவ் அவர் ஷியாமா ஜான்னா சாத்தே தே. கேஷவும் ஷியாமா அவர் தங்கச்சியும் வந்து ரெண்டு பேரும் சிடியாக்கே அண்டே எப்படி இருக்கும் கேசே ஹோத்தேகேம் அப்படின்னு பார்க்குறாங்க. அண்டேசே பச்சே கிஸ் தரக் நிக்கல் தேகேம், எப்படி இந்த முட்டைக்குலேருந்து வந்து குட்டி வரும், குருவி சின்ன குருவி வரும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இஸ் தரக்கே சைக்கடம் சைக்கடோம் ப்ரெஷன், இந்த மாதிரி சைக்கடோ மீன்ஸ் ஒரு 100 கொஸ்டின்ஸ் அவங்கக்கிட்ட மனசில் வந்து எழுது. இந்த முட்டையை பார்த்தோன்னா இது எப்படி இவ்வளோ சின்னதாக இருக்குது, எப்படி குருவி இவ்வளோ பெருசாக இருக்குது, எப்படி வரும், இந்த மாதிரி டவுட்லாம் நிறையா அவங்கக்கிட்ட வருது. அவங்க தில்மே உட்டே தே உஸ் உன் பச்சோம் கே, அந்த பசங்களோட தில்மே உட்டே தே, அந்த பசங்களோட மனசுக்குள்ளே ஒவ்வொரு கொஸ்டினாக ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. மஹரியின் ப்ரெஷன் கோம் உத்தர் தேனேவாலே கோய் நகித்தா, ஆனால் அதுக்கு ஆன்சர் யாரும் என்ன பண்ணுறதில்ல, சொல்கிறதுக்கு தயாராக இல்லை. உன்கே பிதா ஜீ படே படுத்தே லிக்தே தே, அவர் வந்து ரொம்ப பெரிய படித்தவர் தான். அவர் மாதாஜி கர்கே காமோமே வியௌஸ்தே தி அப்படின்னா வியவஸ்தி அப்படின்னா ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அவங்க அப்பாவும் ரொம்ப படித்தவங்க தான், ஆனால் அவங்க அப்பாக்கிட்டே போய் கேட்க முடியல. அம்மா வந்து வீட்டு வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க, அதனால் மம்மிக்கிட்டேயும் போய் கேட்க முடியல. கேஷவ் அவர் ஷியாமானே சிடியாக்கே அண்டோம் கே சுரக்ஷித் ரக்னா சாகா, அதனால் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, அந்த முட்டையை நம்ம வந்து பாதுகாப்பாக எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தோபகார்க்கோ உன்கி அம்மா சோ ரகித்தி, அவங்க அம்மா வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க, ஸ்லீப்பிங் டை. மத்தியானம் தோபகார் மீன்ஸ் நூனில், ஆஃப்டர்நூனில். கேஷவ் ஸ்டூல் பர் சட்கர் ஹோம்சிலை தக் போச்சான், ஸ்டூலில் ஏறி கூடுக்கிட்ட ரீச் ஆகிட்டான். ஹோம்சிலைக்கு தீன் அண்டேத்தே, மூணு முட்டை இருந்துச்சு. கேஷவ்னே கப்படைக்கா ஏக் துக்கடா ஹோம்சிலையுமே பிச்சாயா அவர் அண்டேம் கோ அண்டோம் கோ உன் பர் ரக் தியா, ஒரு சின்ன துணியை எடுத்துக்கிட்டான், துணியை எடுத்து கூண்டுக்குள்ளே போச்சு. அதுக்கு மேலே இந்த மூணு முட்டையும் கையால் எடுத்து என்ன பண்ணிட்டான், அதுக்கு மேலே க்ளீனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த மூணு முட்டையை அந்த துணி மேலே எடுத்து வச்சுட்டான். சார் பஜே, 4 ஷியாமானே தேக்கா, 4 வந்து ஷியாமா தங்கச்சி வந்து பார்க்கும்போது கி அண்டே அண்டே நீச்சே கிரே கிர்படைகை, கீழே விழுந்து கிடக்கு எல்லா முட்டைகளும் என்னவாக இருக்குது, கீழே விழுந்து கிடக்குது. உசே விஸ்வாஸ் கியா கி பச்சே உடு கையே, அவங்க என்ன நினைக்காங்க அப்படின்னா இப்போ குருவிங்கெல்லாம் குட்டி குருவிங்கெல்லாம் பறந்துருக்குமோ அப்படின்னு திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா முட்டை கீழே இருக்குது, அப்போ குட்டிங்க எங்கே போச்சு, குருவி குஞ்சுங்க எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி, சிக்ஸ்லாம் எங்கே அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க. கேஷவுனே ஆக்க தேக்கா அவர் பத்தாயாக்கி அண்டே டூட் கையகை, அப்போ பார்க்கும்போது முட்டையெல்லாம் உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். மானே பாத் ஜான்கர், இதெல்லாம் அம்மாக்கிட்ட சொன்ன உடனே அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க, சம்ஜாயாக்கி தும் லோகோம் நே அண்டே கோ சுவா ஹோகா, சுவா ஹோகா சு நீங்கள் வந்து அதான் டேட்டி பண்ணிட்டீங்க, அந்த முட்டையை வந்து என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் தொட்டுட்டீங்க. சூனேசே, அந்த முட்டையை வந்து நீங்கள் டச் பண்ணி எடுத்ததுனால அண்டே கந்தே ஹோ ஜாத்தேகை, அதனால் அந்த முட்டைக்கு வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு, கெட்டு போச்சு. அந்த முட்டையை வந்து அந்த பொறிக்கக்கூடிய தன்மையை என்ன பண்ணிடுச்சு, இழந்துருச்சு. சிடியா கந்தே அண்டோம் கோ நகி சீத் தே சேத்தி, அந்த கந்தி அந்த டேட்டியான அந்த கெட்டு போன அந்த முட்டையை வந்து சிடியா என்ன பண்ணாது, ஒருபோதும் அக்செப்ட் பண்ணாது. கேஷவ் கை தினோம் தக் நிறைய நாள் வந்து அப்படி கல்தி பர் பச்சதாயப்பா ரகா, அதனால் கேஷவ் வந்து ஏண்டா நம்ம இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி குற்ற உணர்ச்சி, அவனோட கில்ட்டி ஃபீலாகவே ரொம்ப நாள் அப்படியே தான் இருந்தான். ஏன்னா அந்த முட்டைங்கள்லாம் என்னவாயிடுச்சு, ரொம்ப வேஸ்ட் ஆகிப்பிடுச்சு. அதனால் அப்படி திங்க் பண்ணிக்கிட்டே அந்த கில்ட்டி ஃபீல்லே இருக்கிறான் ரொம்ப நாளாக. இது குழந்தையில் நடந்த ஒரு இன்சிடென்ட். கதோபத்தன், இப்போ ஸ்கிரிப்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். கிசி பி ககானி கா ஆகே படானே கேள்வியே கதோபக்தன் கி சகாயத்தா கர்த்தாத்தா, எதுக்குமே எந்த ஒரு ஸ்டோரியாக இருக்கட்டும், உபநியதங்களாக ஆகட்டும், ஒரு ஆர்டிக்கல் ஆகட்டும், ஸ்கிரிப்ட் இருக்கணும், அங்கே கான்செப்ட் இருக்கணும். இஸ் ககானி மே பச்சே கி ஜாதா போல் தேகம், நிறையா குழந்தைங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இசிலியே கதோபக்தன் சரல்க, ஈஸியாக வந்து குழந்தைங்களுக்கான கதை அப்படிங்கிறனால ஈஸியாகவே சொல்லி கொடுத்துருக்காங்க, ரைட்டிங் பண்ணியிருக்காங்க. உன்கே சம்பாது, சம்பாது மீன்ஸ் கான்வர்சேஷன், சம்பாது சே
ஹி பத்தா சல்த்தாக கி வே கியா கர்னே வாலேகம் என்ன செய்கிறாங்க பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத அங்கே சொல்லியிருக்காங்க. தோனோ பச்சோம் கா ஆப்பசி பியார் அவங்க வந்து அவங்க அன்பாக தான் செஞ்சாங்க அந்த ஒர்க்கை, ஆனால் அது என்னவாயிடுச்சு குட்டில் தான் ஒரு நல்ல குட் மைண்டடாக தான் செஞ்சாங்க, ஆனால் அது பேடாக முடிஞ்சிருச்சு. அம்மா அம்மாஜி கா டர் சப் உன்கே கத்தன் கத்தனும் சே மாலும் கோத்தாக அம்மாவாக இருந்தால் தெரியும் அம்மா வந்து குழந்தைங்களை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து அதில் சொல்லியிருக்காங்க. இஸ்தரக் இஸ் ககானி கா கதோபக்தன் உத்தமக. இதனால் ஸ்கிரிப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாய் பாசமும் இருக்குது, அம்மாவோட கவனிப்பு எப்படி இருக்குது, குழந்தைங்க எப்படி இருக்காங்க, எப்படிலாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. பாத்திர சித்திரன் கேரக்டரிஸ்டிக் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கேஷவ் அவர் ஷியாமா தோனோம் இஸ் ககானி கே முக்கிய பாத்திரங்க. ரெண்டு பேரும் தான் இந்த சைல்டு ரெண்டு பேர் சில்ட்ரன் தான் வந்து ரெண்டு பேரும் தான் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கேரக்டர் மெயின் கேரக்டராக ப்ளே பண்ணியிருக்காங்க. உன்கி அம்மா கா பாத்திர கவுன் பாத்திரம் அவங்க அம்மா வந்து எப்படி ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக வருது. கேஷவ் அவர் ஷியாமா அப்படி அம்மா சே தத்தேகே அவங்க அம்மாவை பார்த்தா அவங்களுக்கு பயம். அம்மா பச்சோம் சே பியார் கர்த்திகே மகர் உன்கே சவாலோம் கா ஜவாப் தேனே கா கஷ்ட நகி. இப்போ வந்து அம்மா வந்து எல்லாமே செய்வாங்க, எல்லா ஒர்க்கும் என்ன பண்ணிடுவாங்க செஞ்சுருவாங்க. ஆனால் என்ன நடக்கும்னா பசங்க கொஸ்டின்ஸ் ரொம்ப கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அம்மாவுக்கு என்ன வரும், கோபம் வரும் உட்டாத்தீக. ஓகே கோபம் வரும். கேஷவ் படாக கேஷவ் வந்து பெரியவன் ஷியாமா ஷியாமா பர் ரோப் ஜமாத்தாக. இப்போ வந்து கேஷவ் வந்து எல்டரு அண்டு இப்போ நம்ம என்ன செய்வோம் பெரியவங்களாக இருந்தாலே சின்னவங்களை என்ன பண்ணுவோம் தட்டி வைப்போம், ஏய் இதை பண்ணணும் நான் சொல்கிறபடி தான் நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் தங்கச்சி என்ன பண்ணியிருப்பான் வந்து ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அவன் வந்து அவனை அவ்வளோ வந்து எப்பவுமே டிபெண்ட் அவனை இவன் சொல்கிற ஆர்டர் தான் அவள் கேட்குற மாதிரி பண்ணியிருப்பான். அதனால் அவள் போய் என்ன பண்ணிட்டா இசிலியே ஷியாமா மாசே சாரி சச்சாயி கக் சுகானித்தி இது எல்லாத்தையும் போய் அம்மாக்கிட்ட சொல்லிடுறா. இஸ்தரக் சப் அக்கா பாத்திர சித்திரன் உத்தம டங்ஸே ஹுவாக. இதனால் ஒவ்வொருத்தர் கேரக்டர் பண்ண அமைச்ச விதம் வந்து எப்படி இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது கரெக்டாகவும் அமைஞ்சிருக்குது. பாஷா சைலி லாங்குவேஜ் எப்படி அமைச்சிருக்காங்க ஈஸ் ககானி கி பாஷா சைலி சரல்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம் இது வந்து சில்ட்ரன் பசங்க படிக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி, அதனால் ரொம்ப ஈஸியான வேர்ட்ஸ் தான் அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ககானி மே முகாபாரயம் கா பிரயோக் ஹுவாக நிறைய முகாபாரயம் அந்த பழைய சொல்கள் சொல்லுவாங்கள்ல பழமொழிகள் மாதிரி இருக்க ப்ராவர்ப்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இசே ஷைலி ரோச்சக் பன் கைகை அதனால் ரொம்ப அழகான நடையில் வந்து மொழி வந்து அந்த நம்ம படிக்கக்கூடிய கதை வந்து அவ்வளோ அழகான ஸ்டைலில் வெளிவந்திருக்கு. தேஷ்கால் என்வியான்மெண்ட் இந்த அதாவது நம்ம இந்த ஸ்டோரி படிக்கும்போதும் அதை சுற்றி இருக்க சுற்றுச்சூழலை பற்றியும் அந்த அந்த டைமில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத என்வியான்மெண்ட் பற்றியும் அங்கே நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். கதா ஜிஸ் ஜிஸ் கால்மே அவர் ஜிஸ் தேஷ்மே கட்டிக உஸ்கே பாரேமே லேக்கக் குச் பதாதாக. அந்த காலத்தை பற்றியும் என்ன பண்ணியிருக்காரு லேக்கக் வந்து இன்று அங்கே வந்து கொஞ்சம் அதை பற்றியும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு. அந்த காலத்தை பற்றியும் சொல்லியிருக்காங்க. இசே ககானி ஆசானி சே சமஜ்மே ஆத்திக இதை வந்து ஈஸியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. சூங்கி இயக்க ககானி சமாஜிக்க இது வந்து ஒரு சொசைட்டிக்கு தேவையான ஒரு ஒரு சோஷியல் ரிலேட்டடான ஒரு ஸ்டோரி. அவர் கிசிபி கால் அவர் தேஷ்கேலியே சாமானியக அதாவது எளிமையாக புரிகிற மாதிரி எல்லாருக்குமே ஈக்குவலைஸ் பண்ணுற அந்த காலகட்டத்தில் எழுதின ஒரு கதை. இசிலியே லேக்கக் நெய்யி சம்பந்தமே அதிக் நகி ககாக அதனால் இது வந்து ரொம்ப சோசியல் உள்ளே போகிற மாதிரி இல்லை பர்சனலாக உள்ளது தான் மட்டும் சொன்னதுனால ரொம்ப சொசைட்டி ரிலேட்டடு வந்து வெளியே வந்து என்வியான்மெண்ட்டை பற்றி ரொம்ப அதிகமாக அவர் வந்து சொல்லலை. உத்தேசிய ஏம் இந்த ஸ்டோரியோட உத்தேசம் என்ன ஏமில் வந்து இது சொல்லியிருக்காங்க அப்படின்னா பச்சே அப்பனி அபோத்தா கே காரன் அபோத்தா மீன்ஸ் அவங்களுக்கு தெரியாது அவங்களால என்ன பண்ண முடியாது ஒரு இதை வந்து டக்குன்னு புரிஞ்சிக்க முடியாது இயலாமைக்கு காரன் அனர்த்த கர் சக்தேகம் அவங்களோட இன்னசென்ஸால் நிறைய என்ன பண்ணிடுவாங்க தப்புகள் பண்ணிடுவாங்க தவறுகள் பண்ணிடுவாங்க. இசிலியே மாதா பிதாக்கோ உன்கி உன்கி ஜிஞாக்ஷா அப்படின்னா வந்து கியூரியாசிட்டி அப்படின்னு அர்த்தம். குழந்தைங்களாம் நம்ம சொல்லணும்ல ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க.
கி பூர்த்தி கர்னா ஜருரி ஹை. இப்போ அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கெலாம் நம்ம மாத்தா பித்தா அம்மா அப்பா கண்டிப்பாக என்ன பண்ணணும், அதுக்கு ஆன்சர் பண்ணணும். அதான் ஜிஞாக்ஷா, ஓகே, ஜி இங்யாஷா அப்படின்னா கியூரியாசிட்டி. அவங்களோட எல்லா தேவைகளையும், அவங்க என்னென்ன டவுட் வருதோ அதெல்லாம் நம்ம அம்மா அப்பா பேரண்ட்ஸ் அதை வந்து என்ன பண்ணணும், அதுக்கு ஆன்சர் கரெக்டாக சொல்லணும். எ கஹானி யகி சாபித் கர்த்திக, இந்த கருத்தை தான் அம்மா அப்பா வந்து எல்லாத்துக்கும் குழந்தைங்களுக்கு தெரியாத சொல்லிக் கொடுக்கணும். அதேமாதிரி அவங்க என்னென்ன டவுட் கேட்குறாங்களோ அதை கிளியராக சொல்லிக் கொடுக்கணும். அந்த இது மாதிரி பண்ணக்கூடாது, இது வந்து கரெக்டாக இருக்கும், இது இன்னசென்ஸு. அவங்க ரொம்ப அவங்க வந்து இன்னசென்ஸாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், மெச்சூராக நம்ம சொல்லிக் கொடுக்கணும். உபசங்கர் பிரேம் சந்த கி கஹானியாம் கி ஹர் விசேஷ்தா இஸ் கஹானி மே பி பாயி ஜாத்திய. இந்த எல்லா ஸ்டோரியிலையுமே பிரேம்சந்தோட எல்லா ஸ்டோரி ஆகட்டும், உபநிடதங்களாகட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு விசேஷத்தா ஒரு கதை, ஒரு கருத்து இருக்கும், கரு இருக்கும். அதில் அது இதுலேயும் இருக்குது. யக் பால் மனோவிஞ்ஞானி கஹானி சச்முச் அனுபம் ஹ, இது வந்து ஒரு சைல்டு சைக்கலாஜிக்கலாக சொல்லக்கூடிய ஒரு கதை. அவங்கள நம்ம எப்படி பார்த்துக்கணுங்கிறதுக்காக, பேரண்ட்ஸ்க்காக குழந்தைகளை பற்றி எழுதின ஒரு ஸ்டோரி, அது கரெக்டாக அமைஞ்சிருக்கு. அந்த ஏமோட தான் அவர் எழுதியிருக்காரு. ஓகே, இதுதான் நம்ம ஸ்டோரி. அந்த ஸ்டோரியும் எழுதணும், அதில் இத்தனை டாப்பிக்கை பற்றியும் நீங்கள் டீட்டெயிலாக அந்த விசேஷத்தையும் சேர்த்து எழுதணும். ஓகே, தன்யவாத்.